எனக்கு ஸ்டூடெண்ட் இருக்கான் வீரமணின்னு, அந்த தம்பிக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது. அந்த தம்பி வந்து குழந்தை, ரெண்டு குழந்தை அவன் குழந்தைக்கு, அவன் பீச்சில் ஒரு குழந்தைய கூட்டு போய் பீச்சில் குழந்தை காணும். அப்படி ஒரு விஷயத்த நான் அவன் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பான் அப்படின்னு, அவனுக்கு உண்மையிலே காது கேட்காது, உண்மையிலேயே வாய் பேச முடியாது, மைம் பண்ணுறாங்க தம்பி. நிறைய இடத்துல வந்து ஹெல்மெட் போடணும், பெல்ட் மாட்டணும் அப்படின்னு எல்லா சிக்னலில் பார்ப்பீங்க அவனை. வீரமணி மேக்கப் போட்டுட்டு வந்து நின்றுட்டு மேக் அவன் வந்து அவளுடைய சந்தோஷம், எல்லாரும் பெல்ட் போடுங்க, உண்மையாக இருக்கணும், உயிரோடு இருக்கணும் அப்படின்றது அவளுடைய ஆசை. மைமில் பண்ணாரு டிராஃபிக் எல்லாம் அவனுடைய எண்ணத்திலிருந்து நான் பண்ண அப்படி இருக்கேன் என்பதை உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன். ஏதாவது குறைகள் இருந்தா மன்னிக்கணும். அந்த அளவுக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கு எங்களுக்கு எங்க என்ன தகுதி இருக்கு? ஒரு பீச்சில் அந்த குழந்தைய கூட்டு போறான், அந்த பீச்சில் கூட்டு போன குழந்தை காணாம போச்சு, அவன் ஜாலியாக விளையாட குழந்தை காணாம போச்சு, திருப்பி கிடைக்குது, எப்படி இருக்கும் என்பது தான் இதான் கான்செப்ட். நீங்க பார்க்கலாம், ரெடி? குழந்தை காணாம போது திரும்பி கிடைக்குது. கண்ணம் வச்சு ஆடுறாங்க. எனக்கு பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை, நான் என் மயம் ரொம்ப பிடிக்கும். மாமா இந்த மாதிரி நீங்களும் போறீங்க, உங்க வைஃப் தொலைந்து போயிட்டாங்க. அவர் குழந்தை தொலைந்து போனது பண்ணாரு, நீங்க வைஃப் தொலைந்து போனது பண்ணுங்க. கலைகள் 1000, இது அதில் உன்னதம். ஒவ்வொரு அசைவிலையும் ஒரு பெண்ணை பெத்த அப்பாவுக்கு என்ன உணர்ச்சியோ அது ஃபுல்லாக பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை வாய் திறக்காம பேசாமல் நீங்கள் உணர்த்துனீங்க. நிஜமாக என் குழந்தை பீச்சில் காணாமல் போன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். எக்ஸலன்ட் மைம் கோபி சார், இந்த அளவுக்கு உங்களோட திறமை இருக்குன்றது இப்போ தான் பார்த்தேன். நல்லது சார், கண்ணை எங்களுக்கே தண்ணி வருது. அந்த அளவுக்கு வந்து பேசாமையே நடிச்சிட்டீங்க பாருங்க, சூப்பர். நல்லது சார், ஃபேன்டாஸ்டிக், கிரேட்னா, கிரேட்னா. இந்த சமுதாயத்துக்கு நிறைய விஷயம் உங்களால் இது போய் சேர்ற மாதிரி கடவுள் அனுகிரகிட்டோம். நல்லது சார், வண்டபுல் சார்.